ஹாய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பைக்கோட ரிவ்யூ தாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம், என்ன ப்ரோ பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு சில பேருக்கு எக்ஸ்பல்ஸ்னு ஒரு பைக் இருக்கிறதே தெரியறதில்ல. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு, எக்ஸ்பல்ஸ் 200 4 வால். இதுக்கு முன்னாடி வந்து 2 வால் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதை அப்கிரேட் பண்ணிட்டு தான் 4 வால் விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4 வால்னு இருக்கும், அதில் வந்து 2 வால்னு இருக்கும். நான் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மந்த்ஸ் ஆகுதுங்க, 7000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஒரு சில பேர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க, நானும் பார்த்தேன். என்ன அது வந்து அவங்க வந்து அப்போ பைக் எடுத்து அப்போயே வந்து ரிவ்யூ பண்ணி தான் போட்டிருக்காங்க. நான் வந்து அப்போயே போட வேணாம், ஃபஸ்ட் நம்ம ஒரு நிறைய ஓட்டிட்டு போடலாம் அப்படின்னு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோனா பார்த்துக்கோங்க, 7486 7500 அப்படின்னு வச்சுக்கோங்க, 7500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்குங்க. என்னோடய யூஸ்வர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோவா லாங்கில் அங்கேயும் ஓட்டல, ஷார்ட் பீரியட் தான் லோக்கலில் தான் ஓட்டியிருக்கேன். மைலேஜ் ஓரளவுக்கு நல்லாவே தரும், ஆனால் வந்து நம்ம போடுற பெட்ரோலை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சில இடத்துல போட்டோன்னா 40 வரும், அது ஒரு சில இடத்துல போட்டிங்கன்னா 20 25. நான் 25லாம் பார்த்துருக்கேன், 20 பார்த்துருக்கேன். ஒரு சில இடத்துல வந்து பெட்ரோல் போகிற இடத்துல ஏமாத்துறாங்களா இல்லை நம்ம ஓட்டுறது அப்படி ஓட்டுறமா அப்படின்னு தெரியல, 25 தான் தருது. கன்ஃபார்ம் வந்து ஹைவேல 45 பார்த்துருக்குங்க, ஹைவேல 42 45 நம்ம கரெக்டாக ஓட்டணும், க்ரூஸ் பண்ணாமல் கரெக்டாக ஓட்டோம்னா 45 வருதுங்க. வண்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா ஒரு ஆஃப் ரோடு அந்த வெஹிக்கிள் செட்டப்பில் இருக்குது. நம்ம ஹை பட்ஜெட் நீங்கள் ஹிமாலயன் பக்கம் போனீங்கன்னா கன்ஃபார்ம் 3 லேக் டச் பண்ணிடும். பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ரோடிங் பைக்கில் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே பைக்கில் வந்து எக்ஸ்பல்ஸ் தாங்க. எக்ஸ்பல்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒரு மாடல் விட்டாங்க 2012 நினைக்கிறேன், 12 13. ஆனால் வந்து அப்போ லான்ச் பண்ணப்போ யாருமே வாங்கலை. பட் வந்து 2017 அந்த பக்கம் வந்து மோட்டார் லாக் பண்ணுறவங்க, இந்த ஆஃப் ரோட் போகிறவங்கலாம் அதிகம் ஆனதுனால அந்த பைக் வந்து செகண்ட் ஹேண்ட்லேயே 1 லேக்குக்கு ப்ளஸ் சேல் பண்ணதுனால தான் 2 வால்ஸ் இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா அது ஓரளவுக்கு பிக்கப் பண்ணதுக்கப்புறம் 4 வால். ஆனால் அந்த வண்டி லான்ச் ஆனப்போ கூட அவ்வளோ ஓடாமல் 2017 செகண்ட் ஹேண்டில் வாங்கி ஆஃப் ரோடிங்கில் ஓட்டவங்க தான் அதிகம். அதுக்கப்புறமா தான் இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கரெக்டாகவும் இருக்கும். அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ இந்த சேரு சகதி மண் கல் இந்த மவுண்டன் நம்ம ஏறணும்னு வச்சிங்களேன், இந்த ரகடான பிளேஸு கல்லான பிளேஸ்லாம் அப்படியே க்ரூஸ் பண்ணிவிட்டு சல்லுன்னு போகலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தாங்க. வண்டியோட ஹையஸ்ட் ஸ்பீடே நான் போனது வந்து 122. நான் கொஞ்சம் வெயிட் அதிகம் அப்படின்றாலும் 122, ஆனால் வந்து வெயிட் கம்மியாக இருக்கவங்க அவங்க சொன்னது வந்து 127. ஆனால் நான் அதிகமாக போடுறது வந்து 122 தாங்க. இவங்க வண்டி சைட்லேருந்து சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு 127 தான் சொல்லியிருக்காங்க, நான் போனது 122. அதுக்கு மேலே எனக்கு போகல. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து 100% ஸ்பீட் போகாது. பட்டு வந்து உங்களுக்கு சேத்துல கல் மண்ணெல்லாம் பூந்து விளாடுங்க. ஆனால் கொஞ்சம் இன்ஜின் வந்து ரொம்ப ஹீட் ஆகும், அந்த அடிக்கடிக்கு அந்த டிக் டிக்னு வரும்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஏபிஎஸ், பேக்கில் வந்து நார்மல் டிஸ்க் தான். அப்புறம் அட்வான்டேஜ் அவ்வளோதான். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போக போக ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் டை ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சுங்க. இப்போ நான் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அந்த ஒரு செகண்ட் வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஆச்சு. இது வந்து எனக்கு எப்போ இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளேயில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் டபுள் கொஞ்சம் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணேங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நான் அந்த ஃபுல் கிளச்சி பிடிச்சாதான் எனக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கிளச்சி, இது வந்து கம்பெனி தான் நினைக்கிறேன், இருந்தாலும் எதுவும் சரி பண்ணல. வேறு தான் நான் வண்டியில் குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லைங்க. அப்புறம் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் டேங்க்கு அவங்க சொல்கிறது, இருந்தாலும் 13னா அதோட ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா தான் பிடிக்குது, 14 14.5 அந்த மாதிரி ரேஞ்சில் பிடிக்குது. என்னாச்சுன்னா ஒரு டைம் வந்து ஆல்ரெடி வண்டியில் பெட்ரோல் 2 லிட்டர் வச்சுக்கிட்டே நான் வந்து 14 லிட்டர் அடிச்சுங்க. அதுதாங்க எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திருந்ததா, வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி 13, அதெல்லாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பண்ணால் ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும், இந்த டேங்க் வந்து 17 லிட்டர் பிடிக்குமாங்க. அது ஒரு பெட்ரோல் பங்கில் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அந்த பெட்ரோல் பங்கை பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதுனா, வண்டி டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13 13 ப்ளஸ் 1 14 பிடிக்குங்க. ரொம்ப ஹீட் ஆகும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் கோயில், இது கொஞ்சம் நம்மளுக்கு ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி தருது. நான் அவ்வளோவா க்ரூஸ் பண்ணி கண்டினியூ ஓட்டினதில்ல, 2 ஹவர்ஸ் பக்கம் கண்டினியூ ஓட்டிருக்கேன், அப்பயே கொஞ்சம் ஹீட் ஆகும். இந்த ஒரே ஒரு ஐட்டம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட்னஸ் குறைச்சி கொடுத்துருங்க, அவ்வளோதான். நம்ம சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை. வேணாலும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆஃப் ரோடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதில் நான் வந்து பைக் ஓட்டி காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் இந்த பைக் வாங்குறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வாங்கலாங்க, கண்ணை மூடிட்டு. உங்களுக்கு வந்து ஸ்பீடு கன்ஃபார்ம் தராது. ஆனால் இந்த வண்டி நான் பைக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1.55 இருந்துச்சு, நான் வந்து லான்ச் ஆன புதுசுலேயே எடுத்தேன். ஆனால் இப்போ வந்து அதை விட 10,000 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, 1.65. ஏன் 10,000 ஏற்றனாலும் தெரியல, ஓரளவு பைக் வந்து அதிகமாக எடுக்கிறாங்களா அப்படின்றதுக்கோசம் ஏற்றனாலும் தெரியல. ஆனால் ஓகே, அப்போட இப்போ 10,000 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, நான் முன்னாடி எடுத்தனால எனக்கு நல்லதாக போச்சு. ஓகே வாங்க, உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குது இந்த ரோட்டில் அப்படின்னு.
நம்ம நார்மல் பைக் ஓட்டுறதுக்கும் ஆஃப் ரோட் பைக்கு ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் தாங்க. இதில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தூக்க வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ரொம்ப லாங் போகிறீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ண வேண்டிய ஒரே வெஹிக்கிள் ஆஃப் ரோடு வெஹிக்கிள் தாங்க. அதுலேயும் இந்த எக்ஸ்பல்ஸ் வந்து நம்மளுக்கு பட்ஜெட்லேயும் கரெக்டாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ஆஃப் ரோடிங் அப்படின்னாலே ஹிமாலயன் அந்த மாதிரி தான் போவீங்க, ஹிமாலயனும் கம்ஃபர்டபுள் சூப்பராக இருக்கும். என்ன அது வந்து பட்ஜெட் அதிகம், இது வந்து பட்ஜெட் கம்மி ஹிமாலயன் அவ்வளோதாங்க. அது பிரேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏபிஎஸ் பின்னாடி வந்து நான் ஏபிஎஸ் தான், பின்னாடி ஏபிஎஸ் கொடுத்துருந்தா கரெக்டாக வந்திருக்கும். ஒரு சில ஆத்திர அவசரத்துக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் இருந்தாலும் பத்தாது, அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு பேக்லேயும் ஏபிஎஸ் கன்ஃபார்ம் தேவைப்படும். பேக்லேயும் கொடுத்துருந்தானா ஓகே நல்லாவே இருந்திருக்கும், இந்த ரேட்டில் ஒன்றுக்கு பேக்கில் வேறு ஏபிஎஸ் கேட்குதா அப்படின்னு கீழே யாரும் கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னோடய அபிப்பிராயத்தை சொன்னேன், பேக்கில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நீங்கள் பட்ஜெட்டில் எடுக்கிறீங்க இந்த வண்டி அப்படின்னா ஓகேங்க, உங்ககிட்ட வந்து 1.65 lakh இருக்குது அப்படின்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் எடுக்கலாம். வாட் ஃபார் மணின்னு சொல்லுவேன், ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. நான் என்னென்ன இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.